புதிய தலைமுறையின் நியூஸ் 360 வரவேற்கிறோம். காதில் கடுக்கன், புள்ளிங்கோ ஸ்டைல் கட்டிங் செய்வதற்கு திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை விடுத்த எச்சரிக்கை மற்றும் அதற்கு வலுக்கும் எதிர்ப்பு குறித்து விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடரும் குற்றங்களை தடுக்க காவல்துறையினர், வாகன சோதனை, ரவுடிகளை கண்காணிக்க தனிப்படை என பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் தொடர்ந்து வாகன சோதனையில் சிக்கும் பல இளைஞர்கள் காதில் கடுக்கன், கலரிங் செய்யப்பட்ட முடி, புலிங்கோ ஸ்டைல் என அழைக்கப்படும் வித்தியாசமான சிகை அலங்காரங்களில் வலம் வருகிறார்கள். திண்டுக்கல் காவல் ஆய்வாளர் உலகநாதன் தலைமையிலான காவல்துறை வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அப்போது அந்த இளைஞர்களின் காதுகளில் கம்மல் இருந்துள்ளது. புலிங்கோ ஸ்டைலில் கலரடித்த சிகை அலங்காரத்தில் இருந்திருக்கிறார்கள். அதைக் கண்டு ஆத்திரமடைந்த ஆய்வாளர் கடுக்கனை கழட்டச் சொல்லி அந்த இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பியுள்ளார். இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் நகர காவல் ஆய்வாளர் உலகநாதன் சலூன் கடைகளுக்கு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளார். திண்டுக்கல்லில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புலிங்கோ ஸ்டைலில் முடிவெட்டி கலர் அடிக்கக்கூடாது என்றும், மீறினால் சலூன்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட அளவில் சலூன் கடை உரிமையாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல கடந்த வாரம் வேலூர் வெங்கடேஸ்வரா பள்ளியில் புலிங்கோ பாணியில் சிகை அலங்காரம் செய்திருந்த 100 மேற்பட்ட மாணவர்களுக்கு தனது சொந்த செலவில் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் 2 பள்ளிக்கு வரவழைத்து பள்ளியிலேயே முடித்திருத்தம் செய்து அதிரடி காட்டினார் தலைமை ஆசிரியர் நெப்போலியன். பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் மதிக்க மாட்டேன்றான், திட்டமா திட்டுறான், எங்கள் பேச்சை கேட்கறதில்ல, அவனுக்கு மொட்டை அடிச்சிடுங்க, அவனுக்கு வந்து மிலிட்ரி மாதிரி வெட்டுங்க, போலீஸ் மாதிரி வெட்டுங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வருது தவிர, பட் எங்களோட ஐடியா வந்து, எங்களோட நோக்கம் வந்து மாணவர்களை அழகுபடுத்தி ஒழுக்கத்தின் கண்பு தான், படிப்பு அப்புறம் முதல்ல ஒழுக்கமாவா. இளைஞர்களின் இந்த வினோத சிகை அலங்காரத்திற்கு பல எதிர்ப்புகள் எழுந்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் காவல் ஆய்வாளர் நேரடியாக இந்த சிகை அலங்காரம் செய்யக்கூடாது என சலூன் கடை உரிமையாளர்களுக்கு உத்தரவிட்டிருப்பது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கும் செயல் என எதிர்ப்பு குரல்களும் எழுந்திருக்கின்றன. தமிழகத்தில் கடந்த நாட்களில் கைது செய்யப்பட்ட ரவுடிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் மீதான குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை பார்க்கலாம். டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவின் பேரில் கடந்த செப்டம்பர் 23 தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி தேடுதல் வேட்டையில் 21,592 பழைய குற்றவாளிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். நள்ளிரவில் ரவுடிகளின் வீடுகளுக்குள் புகுந்து நடத்தப்பட்ட இந்த சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் 3,325 நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகளின் பிடியாணையின்படி 294 கைது செய்யப்பட்டனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 972 நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் நன்னடத்தைக்காக பிணையாணை பெற்ற 2,526 நபர்கள் விடுவிக்கப்பட்டனர். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடமிருந்து நாட்டு துப்பாக்கிகள், கத்திகள் உள்ளிட்ட 1,117 ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட ரவுடிகள் ஏற்கனவே கொலை, கொலை முயற்சி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் பலர் ஏற்கனவே குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை அனுபவித்தவர்கள். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 25 மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளில் மேலும் 2,439 பழைய குற்றவாளிகள், ரவுடிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் 257 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 80 மேற்பட்ட கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை நிலுவையில் இருந்த 19 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் 112 குற்றவாளிகளிடம் எவ்வித குற்றச் செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்று நன்னடத்தை பிணை ஆவணம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் காதில் கடுக்கன் அணியக்கூடாது, புள்ளிங்கோ ஸ்டைலில் முடிவெட்டக்கூடாது,
முடிக்கு வண்ணம் பூசக்கூடாது. அப்படி முடி திருத்துகின்ற வண்ணம் பூசுகின்ற அந்த முடி திருத்தக்கூடிய கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல்லில் இதுகுறித்து பேசுவதற்காக மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஹென்றி தீபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். காவல்துறை இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? இது ஏற்புடையதா? இது போன்ற ஒரு தலைப்பில் பேசுவதற்கு புதிய தலைமுறை என்னை அழைக்கும் என்று நான் நினைத்தே பார்த்ததில்லை. நம்முடைய நாடு வெவ்வேறு விதங்களில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காவலர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு, பொறுப்புகள் உண்டு, பாரங்கள் உண்டு என்று நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய திண்டுக்கல் உலகநாதன் உலக சரித்திரம் படைத்திருக்கிறார். அவர் பேசுகின்ற நீங்கள் காட்டின காட்சியிலேயே அவர் எப்படி ஒரு அன்டெமோக்ராட்டிக் ஆன்டி டெமோக்ராட்டிக் போலீசிங் ஆபீசர் என்பதை காட்டுகிறது. இது போன்ற ஒரு செயல் திண்டுக்கலில் நடந்து கொண்டு அந்த திண்டுக்கலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீனிவாசன் அமைதியாக இருக்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கு. அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிஐஜி அம்மையார் விஜயகுமாரி அவர்கள் இதை பார்த்து கேள்விப்பட்டு அமைதியாக இருக்கிறார்கள் என்று ஆச்சரியமா இருக்கு. நான் மதிக்கின்ற தென்மண்டல ஐஜி அன்பு அவர்களும் தெரிந்து அமைதியா இருக்கிறாரா என்று தெரியவில்லை. யார் இதற்கு பொறுப்பு? இது என்ன கலாச்சாரம்? இளைஞர்கள் கடந்த சில மாதங்களாக வகுப்புக்கு செல்வதற்கே வாய்ப்பில்லை, அவர்களுக்கு பாடங்கள் போய் சேர்வதற்கே வாய்ப்பில்லை. அவர்களுக்கு கையில் நீங்கள் ஒரு கைபேசியை கொடுத்து விட்டு அல்லது கொடுக்காமல் அவர்கள் இங்கேயோ கடன் பெற்று அவர்கள் வகுப்பறைக்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் அதிகமான சினிமாக்களை பார்க்கின்ற, தொலைக்காட்சியில் வருகின்ற வெவ்வேறு நிகழ்வுகளை பார்க்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு இந்த கட்டெல்லாம் தெரியாது, நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். புலிங்கோ ஸ்டைல் கட்டு, அப்புறம் லைன் கட்டிங், டாப் கட்டிங், பாக்ஸ் கட்டிங் என்றெல்லாம் இன்னைக்கு வெவ்வேறு முறைகள் வந்திருக்கு. இதுல என்ன சட்டம் ஒழுங்குக்கு இதுல என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு பிடிக்கலைன்னா போயிருங்க. உலகநாதன் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மகனுக்கு பிடிக்குது, அந்த விஜயகுமார் என்ற டிஐஜி வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு அது பிடிக்குது. உதாரணத்துக்காக சொல்றேன், எனக்கு பிடிக்கல, ஆனா என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மகனுக்கு பிடிக்குது. இதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர்களை நிறுத்துவது, இவர்களை கேவைப்படுத்துவது, இப்படி நீ முடி வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீ ஒரு ரவுடியாக மாறிவிடுவாய் என்று கூறுவது, தயவு செய்து இதெல்லாம் தப்புங்க, தயவு செய்து செய்யக்கூடாது. தெரியாமல் ஒரு இன்ஸ்பெக்டர் நல்லது செய்கிறேன் என்று நினைத்து செய்தால் கூட அது தவறு, அது அவருடைய வேலை இல்லை. அப்படி நீங்க இதெல்லாம் தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல போய் இது போன்ற சினிமாக்களில் இது போன்ற ஹேர் கட் காட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவர்களை போய் நீங்கள் அணுகுங்கள். முடிந்தால் அவர்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. சினிமாவில் இது போன்ற விஷயங்கள் நடிக்கக்கூடியவர்கிட்ட போய் உங்க உபதேசங்களை சொல்லுங்கள். கலாச்சாரங்கள் இன்று மீடியா முக்கள் மூலமாக தான் வருது என்பதை மறந்து விடாதீர்கள். பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேற ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. அவர்களுக்கு நாம் சரியான விஷயங்கள், சரியான பணிகள் கொடுத்தா இது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் முடித்திருத்தம் முக்கியமான விஷயம் இல்லை, அதை விட கண்டென்ட் முக்கியமான விஷயம் என்று அவர் உள்வாங்கி விடுவார். அது போன்ற விஷயங்களில் இறங்குவதற்கு பதிலாக நம்ம வேலூர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை ஆசிரியர், அவரை நான் எந்த விதத்திலும் அவமரியாதை செய்ய விரும்பவில்லை, அந்த தலைமை ஆசிரியருக்கு ப்ரையாரிட்டிஸ் வித்தியாசமாக இருக்க வேண்டும். மாணவர்களும் எடுத்து கூறட்டும், தம்பிகளா நீங்க வந்து முடி வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லலாம், இந்த ஸ்டைல தான் வரணும், அந்த ஸ்டைல் தான் வரணும்ன்றது வந்து தலைமை ஆசிரியர் எப்படி சொல்ல முடியும்? அந்த பள்ளி மட்டுமல்ல திரு ஹென்றி தீபன், நிறைய பள்ளிகள் அதை கடைபிடிக்கிறாங்க. இது பள்ளியின் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பள்ளிகளிலும் நாம் இந்த மனித உரிமை மீறலை எடுத்து செல்லலாமா? கேட்கறது என்னன்னா, முதலே ஜேஜே ஆக்டின் படி காவல் நிலையத்திற்குள் நீங்கள் குழந்தைகளை கொண்டு போக கூடாது என்று கூறியிருக்கிறீர்கள். குறிப்பாக காவல் யூனிஃபார்மோட நீங்க குழந்தைகளை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அந்த சின்ன வயதுல அவங்களுக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லுகின்ற, காவலர்களை பார்க்கின்ற, காவலர்களுடைய சூழலில் அவர்களை அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்ற காரணத்திற்காக நீங்க அது நடுரோட்டில் செஞ்சீங்கன்னா, நீங்க தயவு செய்து நான் பொறுப்புடன் கூற விரும்புகிறேன், ரவுடிகளை வளர்க்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம். ரவுடிகள் வந்து இந்த மாதிரி முடிவெட்டிருக்கவன் தான் ரவுடின்றது கிடையாது. ரவுடிகள் சார்ந்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது, சரியாக செய்யுங்கள். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வாரண்ட்ஸ், பல வாரண்ட் பெண்டிங்கா இருக்குது, அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய பணிகள், உங்களுக்கு சட்டத்தை பாரபட்சம் இல்லாமல் அமலாக்கம் செய்ய வேண்டிய பணி, இதெல்லாம் உங்களுடைய பணிதான்.
மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பணி, இதெல்லாம் உங்க பணிதான். அதை விட்டுட்டு அவன் எந்த பைக்ல வரா, அவன் ஹெல்மெட் போடலைன்னா சொல்லுங்க, அவனை கூப்பிட்டு ஆலோசனை கொடுங்க, தம்பி நீ ஹெல்மெட் போடுன்னு ஆலோசனை கொடுங்க, மாஸ்க் அணியாம இருக்கிறானா ஆட் கொடுங்க. ஆனா அவனுடைய முடி ஸ்டைல பார்த்து உங்களுக்கு அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற காரணத்தினால அவனை நீங்க திட்டலாமா, அவனை நீங்க மிரட்டலாமா? மறந்துடாதீங்க, பொதுவாக வாழ்க்கையில் தங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸுக்கு வழி இல்லாதவர்கள், தன்னுடைய கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து பள்ளிக்கூடத்திலேயோ வெளியோ வெளியே கூடுவதற்கு சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாத இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் தான் தங்கள் மேல் அட்ராக்ஷன் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த லேட்டஸ்ட் விஷயங்களை செய்கிறார்கள். இது அவங்களுடைய கல்ச்சர், எனக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயத்தை அவன் செய்யக்கூடாது என்று நினைப்பது தப்பு. தயவு செய்து இது அவருடைய மாண்பு சார்ந்த விஷயம், இட்ஸ் ரைட் டு டிக்னிட்டி ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது அவர்களுடைய தனிப்பட்ட மாண்பு மீறலாக இது மாறுகிறது. அவரை முடியல பிடிச்சு வைக்கிறத பாருங்க, எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்க, இதெல்லாம் அவமரியாதை, மனிதனை அவமானம் செய்கின்றது. கை காட்டி பேசுகின்ற காவல்துறையை முதல்ல அந்த விரல கீழே இறக்க சொல்லுங்க, அதை கற்றுக் கொடுப்போம், மாண்புடன் அவர்கள் இருப்பதற்கு கற்றுக் கொடுப்போம். எனக்கு வெக்கமா இருக்கிறது என்னன்னா, என்னுடைய காவல்துறையில தொப்பையுடன் காவலர்கள் இருப்பது எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த அந்த உலகநாதனுடைய தொப்பையை பாருங்கண்ணே, அவர் ரெகுலரா போய் எக்ஸசைஸ் பண்ணுகின்ற காவலராக இருக்க வேண்டும் அவருக்கு, அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்காக போய் நான் அவரை தலையை பிடிச்சி யோ என்னையா இப்படி தொப்பையை வச்சிருக்கேன் நான் கேட்க முடியுமா? தயவு செய்து அந்த இளைஞர்கள், அந்த சிறார்கள் மனிதர்களாக மதிக்கக்கூடியவர்களாக காவலர்கள் இருக்க வேண்டும் என்று பாசத்துடன் அன்புடன், நீங்க தவறாக செய்ய விரும்பவில்லை, நல்லது செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்கள் தவறுகள் செய்கிறீர்கள். அதே கருத்துதான், மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது மனித உரிமை மீறலாக தெரிகிறதோ, ஒருவேளை காவல்துறையினரின் இந்த கட்டுப்பாட்டு எண்ணம் வருமுன் காக்கின்ற ஒரு செயலாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது. காதில் கடுக்கன் போட்டாலோ, புள்ளிங்கோ ஸ்டைலில் முடித்திருத்தம் செய்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திண்டுக்கல் காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்து மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்களுடைய அந்த தோற்றமே வந்து ஒரு வித்தியாசமாக தெரியுது, அது வந்து ஒரு நாகரிகமான தோற்றமாக தெரியல. அது வந்து திண்டுக்கல்ல மட்டும் பண்ணதை வரவேற்கிறோம். பைக் ரேஸ் ஓட்டுறது இது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுசும் இந்த நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். காதில் கடுக்கன் போடுறது ஒரு ஸ்டைலாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து பழகிக்கிட்டு இருக்காங்க. இதே அந்த பசங்களை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான லுக் இருக்குது. அது ஏதோ வீட்டுக்கு சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, முடிக்கு கலரிங் பண்ணிட்டு, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வித்தியாசமாக இருக்குது. ஏதாவது நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும்ல, எல்லாமே மற்றவங்களுக்காகவே நம்ம செய்ய முடியாதுல்ல. இப்போ வண்டி ஓட்டுறதுலேருந்து, இப்போ ஸ்டெட்டு போகிறதுலேருந்து, செயின் போகிறதுலேருந்து எல்லாமே நம்ம விருப்பம் தான். இப்போ ட்ரெஸ்ஸிங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது, ஆனால் எல்லோரும் அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது இல்லையே, அப்புறம் நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணும்? இதில் இதுக்கும் ரவுடிசம் சம்மந்தமே இல்லை அப்புறம், ஏன்னா ரவுடிசம்ன்றது அது வேறு, இது சும்மா நம்ம ஸ்டைலுக்காக போடுறது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தினா தான் சார் சரியாக வரும், ஏன்னா இப்போ இருந்தே பசங்களை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் இனிமேல் வர்றதாவது கொஞ்சம் சரியாக வரும். இதை எல்லாரும் எல்லா பெற்றோருமே இதை நாங்கள் வரவேற்கிறோம், ஏன்னா இதை மற்ற மாணவர்கள் செய்கிறது, மற்ற பக்கத்தில் இருக்க குழந்தைகள் செய்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டு பசங்களும் அதை செய்கிறாங்க, அதை எங்களால் தடுக்க முடியல. திரு ஹென்றி திபென், மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க, பெரும்பாலான பெற்றோர்கள் இதை வரவேற்கிறாங்க, இது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயலாக தெரிகிறது, இந்த பசங்களை பார்த்தா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உளவியல் ரீதியாக அந்த இளைஞர்களுடைய எண்ணத்தை அவங்களுடைய சிகை அலங்காரம் வெளிப்படுத்துதுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது பெற்றோர்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. பெற்றோர்கள் தாங்கள் செய்ய முடியாத விஷயங்களை காவல்துறையிட்ட ஒப்படைப்பது எப்படி சரியாக இருக்கு? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பையனிடம் நீங்கள் அதை எடுத்து கூறுங்கள், அவன் நீங்க சொல்லுகின்ற கருத்துக்கு மாறுபட்ட கருத்து அவன் கூறுகிறார் என்றால் அவன் சொல்றதுல ஏதாவது அவனுக்கு பேசுற உரிமை வீட்டில் கொடுத்துருக்கீங்களான்னு தெரியல, நமக்கு குழந்தைகளுக்கு வீட்டில் என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்கோன்னு தெரியல, இதெல்லாம் அந்தரங்க உரிமைகள், ரைட் டு பிரைவசி. நான் எந்த மாதிரி ஆடை அணிகிறேன், நான் எந்த மாதிரி வண்ணத்தை என்னுடைய முக இதில் வச்சுக்கிறேன், ஒரு பேரண்ட் பேசினவருடைய தலையை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கலரிங் இருக்கு, அவருக்கு அது சரியா இருக்கு, அவன் பையன் வந்து கலரிங் போட்டால் தப்பா இருக்கு. நான் மறுபடியும் அந்த பெற்றோர்களை கேட்கிறேன், நீங்கள் தயவு செய்து அரசாங்கத்துக்கு சொல்லி இந்த கல்ச்சர், இந்த 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 புள்ளிங்கோ ஸ்டைல் போன்ற கல்ச்சர்லாம் வருகின்ற நம்முடைய திரை உலகத்தில் இது போன்ற முடித்திருத்த விஷயங்கள்லாம் காட்டக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு தடவை ஹேர் கட்டிங் சலூன்ல இருக்கும் போது
பக்கத்துல ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் கட் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மெதுவா அந்த பையன்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம தலைமுடி திருத்தம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பேசும்போது தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. அதனால அவரை பார்க்காமயே, தம்பி தப்பா நினைச்சுக்காதப்பா, உன்னுடைய ஹேர் கட்டிங் நல்லா இருக்கு, நீ ஏன் இப்படி போட்டுக்கிற அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ரொம்ப பொறுப்புடன், ரொம்ப மரியாதையுடன், அப்பா இதான் டாட்டா, இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் அப்படின்னா, தம்பி இது லேட்டஸ்ட் ஃபேஷன் நீங்க எங்க கத்துக்கிட்ட, நம்ம சினிமாலாம் பாக்குறோம்ல, இதான் லேட்டஸ்ட், அதனாலதான் இப்படி போட்டுட்டு போறேன். வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கா நீ இது செய்யறதுக்கு? உன் வீட்டுல உன் பெற்றோர் அப்பா அம்மா முதல்ல வேணான்னு சொன்னாங்க, அப்புறம் நாங்க சொன்னோம் சினிமாலாம் இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன், அந்த ஃபேஷனுக்கு ஏற்ற உடைகள் தான் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அதுக்கு உரிய பேண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க, அதே மாதிரி என்ன அதே போல் தலைமுடி வைத்துக் கொள்வதற்கு விடுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பிகினிங்ல கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க என்று ரொம்ப பொறுப்புடன், ரொம்ப மரியாதையுடன் பேசுகின்ற ஒரு இளைஞராக இருந்தார். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது எனக்கு அவன் கற்றுக் கொடுத்த பாடம் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவு செய்து இது போன்ற முடித்திருத்தம் செய்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தவறான பாதையில் போகின்ற இளைஞர்கள் என்று கருத வேண்டாம். இந்த இளைஞர்களுக்கு மாற்று நம்முடைய கல்வி முறையில நம்ம அவங்களுக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய அரசியல் சட்டத்தின் மேல் பற்று இந்த இளைஞர்களுக்கு பாட நூல்களை நம்ம கொண்டு வர தைரியம் நமக்கு இல்லை. இந்த இளைஞர்களுக்கு சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு வெறியை கல்லூரிகளிலும் வகுப்பறைகளிலும் நம்ம கொண்டு வர தயாராக இல்லை. அதை செய்ய தயாராகாத சமுதாயம் காவல்துறையிடம் ஏன் இந்த பொறுப்பை ஒப்படைத்து இந்த வேலை அவரிடம் கொடுக்கிறீர்கள்? பாவம், அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய பேர்டன்ஸ் இருக்கு. இந்த கல்ச்சரல் விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட விடாதீங்க. இன்னைக்கு இப்படி ஆரம்பிக்கும் மிக மோசமாக போயிடும். பெற்றோர்களுக்கு அக்கறை இருந்தால் பெற்றோர்களாக சேர்ந்து நாம் திருத்துவதற்கு பார்ப்போம். முடியை வைத்து உன்னுடைய மகனை நீ அக்கறை எடை போடாதீங்க. தயவு செய்து பெண்கள் போடுகின்ற உடையை பார்த்து அந்த பெண்ணை நீங்கள் கணக்கு செய்யாதீங்க. இதெல்லாம் நம்மள தப்பான கணக்கு கொண்டு போய்விடும் என்று மிக மரியாதையுடன் பொறுப்புடன் மாற்று கருத்துக்குரிய பெற்றோர்களிடம் கூட நான் இந்த நேரத்தை நாடி கேட்கிறேன், உங்க பையன் வித்தியாசமா போறானா? அவன் வித்தியாசமா போகிறதுக்கு என்ன காரணம், என்ன சூழல் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வெறும் அவனுடைய முடி மட்டும் அதற்கு காரணமாக இருக்காது. கொரோனா காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது காவல்துறையினர்களுடைய நிறைய நடவடிக்கைகளை பார்த்திருப்போம். இப்ப கொரோனா விதிமுறைகளை மீறுபவர்களை பச்சை மிளகாய் சாப்பிட வச்சாங்க, நடு ரோட்ல டான்ஸ் ஆட வச்சாங்க. அதுபோல இதுவும் தங்களுடைய அதிகாரத்துக்கு மீறி அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இதற்கு காவல்துறைக்கு உண்மையிலேயே அதிகாரம் இருக்கா? சுருக்கமா சொல்லுங்கய்யா. செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கண்டிப்பா கிடையாது. அவர்கள் நல்லது செய்யறேன் என்று நினைத்துதான் செய்கிறார்கள். உயர் அதிகாரிகள் இந்த நேரத்தில் தான் தலையீடு செய்ய வேண்டும். அதே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய எஸ்பி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இன்னொரு அருண் ககிலன் என்ற ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அங்க ரூரல் ஏஎஸ்பியா இருக்காரு. இது போன்ற உயர் அதிகாரிகள், படித்தவர்கள், விஷயங்கள் தெரிந்தவர்கள், காவல்துறை சார்ந்த அவருடைய பொறுப்புகள் என்ன என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உடனடியாக தலையீடு செய்து உங்களுடைய நல்ல எண்ணத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஆனால் இது உங்களுடைய பணி இல்லை என்று சொல்வது உயர் அதிகாரிகளுடைய பங்கு என்று கூறுகிறேன். அந்த உலகநாதன் என்ற அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க சுட்டி காட்டினீர்கள். நான் உலகநாதன் மோசமானவர் என்று கூற விரும்பவில்லை. அவர் நல்லது செய்யறேன்னு நினைக்கிறார், ஆனால் இது வேற எங்கேயோ போய் முடிந்து விடும், அது தவறான பாதைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் ஹையர் அபிஷியல்ஸுடைய இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவை என்று கூற விரும்புகிறேன். நன்றி. நன்றி திரு ஹென்ரி திபென். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.